வணக்கம் நண்பன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வைக்கிங் சீசன் 6 எபிசோட் 8 ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோடோட நேம் அப்படிங்கிறது வல்காலா கேன் வெயிட் அப்படிங்கிறது தான். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயும் கேட்டகட்டு தான் காட்டுறாங்க. கேட்டகட்டோட ஹால்க்கு பியான் உட்காந்துட்டு இருக்கான். அங்கே கிச்சோ இருக்க சில சோல்ஜர்ஸ் எழுதிட்டு வந்து போடுறாங்க. அப்போ பியான் கேட்குறான், உன்னை ஏன் இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு. அதுக்கு கிச்சோ சொல்கிறான், ஆமாம் தெரியும், நான் தான் லேகிறதாவை கொண்டுட்டேன் அப்படின்னு. அப்போ பியான் கோமா இருந்துச்சு, அவன் பக்கத்தில் வந்து கேட்குறான் ஏன் கொன்னேன் அப்படின்னு. அதுக்கு கிச்சோர் பதில் சொல்கிறான், பியான் நான் அவனை ஐவார் அப்படின்னு நினைச்சேன். நீ உன்னை புரிஞ்சுக்கணும் கிச்சோர், என்னால உன்ன மன்னிக்கவே முடியாது. அப்ப கிச்சோர் சொல்றான், நீ சொன்னது சரிதான், எனக்கு தெரியும், உனக்கு என்ன என்ன பண்ண தோணுதோ அதை நீ பண்ணிக்கோ, என்ன உயிரோட எரிக்கணும்னா கூட நீ எரிக்கலாம், உன்ன மாதிரியோ ஊபே மாதிரியோ நம்ம அப்பாவை பெருமைப்படுத்துற மாதிரி நான் எதுவும் பண்ணல. இதை கேட்டோம்னா பியான் சத்தமா எல்லா மக்களையும் பார்த்து பேசுறான், கிச்சோர் கண்டிப்பா கில்ட்டி தான், அவனே கன்ஃபஸ் பண்றத நீங்க எல்லாரும் கேட்டீங்க, அவன் எந்த மாதிரி தண்டனையை ஃபேஸ் பண்ண போறான் அப்படிங்கறத நான் நாளைக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சபையை கலைச்சு விடுறான். கிச்சோர் கை இழுத்துட்டு போய் வெளியே தெருவில் கட்டி வைக்கிறாங்க. எப்படி ஃப்ளோக்கியை முன்னாடி கட்டி வச்சாங்களோ அதே மாதிரி வரக்கூடிய ஆட்கள்லாம் துப்பிக்கிட்டு அவனை கேவலப்படுத்திக்கிட்டு போறாங்க. அந்த டைம்ல ஊபே கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறான். அவன் கிச்சோருக்கு பார்த்து சொல்றான், நீ பியான்ட்ட மன்னிப்பு கேளு, அவன் கண்டிப்பா புரிஞ்சுக்குவான், உன்னை மன்னிப்பான் அப்படின்னு. அது கிச்சோர் சொல்றான், உனக்கு புரியலையா ஊபே, நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்னு சொல்லி சொன்னமோ அதைத்தான் நான் பண்ணியிருக்கேன், நம்ம அம்மாவை கொன்ன லேகிறதாவை நான் கொன்னிருக்கேன், நீ அன்னைக்கு சொன்ன, நீ அன்னைக்கு ட்ரை கூட பண்ண இவளை கொல்றதுக்காக, ஆனால் உன்னால் முடியல, பெரிய புத்திசாலியான ஐவா ட்ரை பண்ணா அவனால் முடியல, ஆனால் நான் பண்ணியிருக்கேன், இதுதான் என்னோட ஃபேட், இதுக்காக தான் நான் இங்கே இருந்திருக்கேன், இதுதான் கடவுள் எனக்கு வச்சிருந்த ஒரு வேலை, கடவுள் இந்த வேலையை பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டோன்னா ஊபே என்ன சொல்கிறோம் தெரியாமல் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறான். தென் அவன் நேரே போய் பியான்கிட்ட பேசுகிறான். அவன் சொல்கிறான், உன்னோட கோபம் அப்படிங்கிறது புரியுது, எனக்கே ஹிச்சோருக்கு கொல்லாம் அப்படின்னு தான் தோணுது, ஆனால் நீ ஹிச்சோருக்கு வந்து இதையெல்லாம் போதையில் பண்ணான் அப்படிங்கிறத நீ புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறான். அதே டைம் ஸ்லேவும் சொல்கிறான், அவன் அதை பண்ணும்போது அவன் ரைட் மைண்டில் இல்லை, அவன் ஐவாரை நினச்சி பயந்துட்டு இருந்தான். இதெல்லாம் கேட்டோட பியான் சொல்கிறான், நீங்களாம் இந்த ட்ரக் அடிக்ட்டை பற்றி பேசுறதை நிறுத்துங்க, என் அம்மாவோட வில்லேஜில் என்ன நடந்துச்சு அதை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறான். என் பையனை பற்றி சொல்லுங்க, வில்லேஜில் நடந்ததை பற்றி சொல்லுங்க அப்படின்னு மறுபடியும் கேட்குறான். அதுக்கு குன்கீடு சொல்கிறான், அந்த வில்லேஜில் டிஃபென்ஸை சரி பண்ணாங்க, அங்கே அட்டாக் அப்படிங்கிறது நடந்துச்சு, உன்னோட பையன் விளையாட்டாக அங்கே சண்டைக்கு போனால் அதனால தான் இறந்தான், அவன் ரொம்ப பிரேவாக சண்டை போட போனான், அவனை நினைச்சு பெருமைப்படணும் அப்படின்னு. அப்போ பியான் சொல்கிறான், அவனா போய் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டானா அப்படின்னு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு பியான் சொல்கிறான், காட் என்ன தண்டிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி ஒரு நாளில் மட்டும் நான் மூணு விஷயங்களை இழந்திருக்கேன், என்னோட அம்மாவை இழந்தேன், என்னோட பையனை இழந்தேன், இந்த நார்வேக்கான க்ரௌனையும் நான் இழந்திருக்கேன், ஏன்னா அம்மாவை கொன்னதுக்காக நாளைக்கு ஹிச்சோருக்க நான் உயிரோட எரிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். தென் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்போ பியானோட உயிரை கிங் ஹெரால்ட்லேருந்து காப்பாத்தின எரிக் அப்படிங்கிற உள்ள வரான். வந்து பியான் கிட்ட பேசுறான், என் லைஃப் ஃபுல்லா நான் ராக்னாரையும் ராக்னாரோட பசங்களோட வெற்றியை பற்றியும் அவங்க எந்த மாதிரியான சாகசங்களை பண்ணாங்க அப்படிங்கிறதும் கேட்டு கேட்டு வளர்ந்துருக்கேன், நான் நினைச்சேன் அவங்க ஸ்பெஷலா இருப்பாங்க அப்படின்னு, ஆனா இப்ப நான் உன்ன பாக்குறேன், அவங்க கூட க்ளோஸா இருக்கிறேன், நீ இறந்து போனவங்களுக்காக அழுற, நீ எங்களை மாதிரியே தான் இருக்க, எங்களை விட நீ எந்த விதத்திலும் வித்தியாசமானவன் இல்லை, நீ எதுக்காக இன்னும் இவ்வளோ ஃபீல் பண்ணுற அப்படின்னு கேட்குறான். அதுக்கு பியான் சொல்கிறான், என்னோட கஷ்டம் அப்படிங்கிறது என்னால் தாங்க முடியாத அளவு போய்கிட்டே இருக்கு, நாளைக்கு நான் என்னோட பிரதரை கொல்லணும், உயிரோட எரிக்கணும் நாம் அப்படின்னு மறுபடியும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடறான். அப்போ அங்கேருந்து எரிக்கு எந்திரிச்சு வெளியே போயிடுறான். அப்போ பியானுக்கு அவனோட அப்பா ராக்னார் சொன்னது ஞாபகம் வருது, அவன் ஒரு கிங்காக இருக்கும்போது டியூட்டிஸ் எப்படி எப்படி பண்ணணும், அண்ட் ஒருவேளை அவன் கிங்காக இருக்கும்போது முடிவெடுக்க வேண்டியது வந்தால் அவனோட மனசை வச்சு யோசிக்கக்கூடாது, மூளையை வச்சு யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ராக்னார் சொன்னது எல்லாம் ஞாபகம் வருது. முதல் டைம் ராக்னார் ஃபேமிலி எவ்வளோ இம்பார்ட்டன் அப்படின்னு சொன்னான். ராக்னாரை விட்டுட்டு இவன் அவனோட அம்மா கூட போகும்போது அந்த நிலைமை எப்படி இருந்துச்சு எல்லாத்தையுமே யோசிக்கிறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது, கிச்சோர்க்க கொல்றதுக்காக இழுத்துட்டு போறாங்க, எல்லாருமே தண்டனையை பார்க்கறதுக்காக ஆவலா இருக்கிறாங்க, க்ளோஸான ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஷாக்கில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க, கிச்சோருக்கு எரிக்கிறதுக்கான இடம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, நேரே கிச்சோருக்கு கொண்டு போய் மேலே கெட்டுறாங்க, கீழே இருக்கக்கூடிய இடத்தை சுற்றி கொளுத்தி விடுறாங்க. இதையெல்லாமே பியான் பார்த்துட்டு இருக்கான். ஆனால் கிச்சோருக்கு எதை நினைச்சியும் பயப்படலை, அவன் மேலே பார்த்துட்டு சாக போகிறத நினச்சி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். பியான் எல்லாத்தையும் பார்த்துட்டு யோசிச்சுக்கிட்டு ஊபேவை பார்த்து கண்ணை அசைக்கிறான். ஊபே அவன் கையில் இருக்க ஒரு ஆக்ஸை எடுத்து நேரே கிச்சோருக்கு நோக்கி ஏறிறான். கிச்சோருக்கு கட்டி வச்சிருக்க கயிறு அப்படிங்கிறது அவிழ்க்கப்பட்டு கிச்சோருக்கு நேரே தண்ணிக்குள்ளே விழுறான். ஊபே போய் அவனை காப்பாற்றி வெளியே எடுத்து கொண்டு வந்து போடுறான். அவன் பக்கத்தில் நேரே பியான் போய் அவனை பிடிச்சி சொல்கிறான், நான் உன்னை காப்பாற்றினேன், அது ஏன்னு உனக்கு தெரியுமா, நீ சாகக்கூடாது, நீ சாக ரெடியாக இருக்க,
நீ உன்னோட பிரேவரியை பார்த்து காட்ஸ் உன்னை வல்காலாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க அப்படின்னு நீ நினைக்கிற, அங்கே போய் நீ சஃபர் ஆக மாட்டேன், நீ சஃபர் ஆகணும்னா நீ உயிரோடு இருக்கணும், நீ வாழணும், எந்த அடையாளமும் இல்லாமல் ஒரு அவுட்லாவாக ஃபாரஸ்ட்டில் வாழணும், இப்போவே நீ கேட்டகட்டு விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சி விட்றான். அப்போ ஊபே பக்கத்தில் சொல்கிறான், இந்த விண்டர் கூட தாண்ட மாட்டான், அதுக்குள்ளே இவன் செத்துருவான் அப்படின்னு. அதை எதுவுமே கண்டுக்காமல் பியான் போகிறான். ஹிட்வர்க்கா இந்த கோட்டையை விட்டு வெளியே தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் முன்னாடியும் பியான் சத்தமா பேச ஆரம்பிக்கிறான், கேட்டகேட்டோட மக்களே நான் ஒரு பெரிய டிஃபீட்டை சந்திச்சேன், கிங் ஹெரால்டுகிட்ட இந்த நார்வேவோட க்ரௌன் அப்படிங்கிறத நான் இழந்துட்டேன், அதனால இப்போ நம்ம தனிமைப்படுத்தப்பட்டிருக்கோம், கூடிய சீக்கிரம் கிங் ஹெரால்டு நம்மளை அட்டாக் பண்ணலாம், ஏன்னா கேட்டகட் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டான ஒரு இடம், அது மேலே எல்லாருக்குமே ஆசை அப்படிங்கிறது இருக்கு, நான் உங்கள் கிங்காக இருக்க தகுதி இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இப்போ சொல்லலாம், நான் இந்த கிங் நிலைமையிலேருந்து ஸ்டெப் டவுன் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு கிங் ஹெரால்டை சப்போர்ட் பண்ணனா நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம், அப்படி நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா இந்த சிட்டி பெரிய ஒரு டிஸ்ட்ரக்ஷன்லேருந்து தப்பிக்கும், ஸோ முடிவு உங்களோடது அப்படின்னு சொல்லி கேட்குறான். எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ பக்கத்து இருக்க குன்கிட்டு பேச ஆரம்பிக்கிறான், இது எனக்கு வெக்கமாக இருக்கு, ராக்னார் லாத்ப்ரோக்கோட பையனான பியான் நயன் சைட் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறான், ஆனால் நீங்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறீங்க, இவன் என்ன அச்சீவ் பண்ணான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இவன் எவ்வளவு பெரிய விஷயங்களை சாதிச்சான் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இவன் உங்களில் ஒருத்தன், ஆனால் இந்த பியான் நினைக்கிறான் காட்ஸ் இவனை அபாண்டன் பண்ணிட்டதா, ஆனால் நான் நினைக்கிறேன் இன்னும் காட்ஸ் இவங்களுக்கு ஃபேவர் பண்ணுறாங்க அப்படின்னு, நீங்களும் அதே நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. கீழே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே பயங்கரமாக பியானுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தென் ரஷோட கேபிட்டலான கீவை காட்டுறாங்க, அங்கே அந்த சின்ன பிரின்ஸையும் கூட்டிட்டு ஐவார் பிரின்ஸ் ஓலோக பார்க்கறதுக்காக போகிறான். அங்கே பிரின்ஸ் ஓலோகோட ஒய்ஃபான கேட்டியா டீயை கொடுக்குறா, இதை கொடுத்துட்டு இது ஏஷியாலேருந்து வந்துருச்சு, இது ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று அப்படின்னு சொல்லி கொடுத்து குடிக்க வைக்கிறாங்க. அப்போ பிரின்ஸ் ஓலோக் சொல்கிறான், இன்வெஷனுக்கு நம்ம எல்லாம் ரெடி ஆகிட்டோம், இப்போ எனக்கு உன்னோட அட்வைஸ் அப்படிங்கிறது தேவை, உனக்கு அந்த இடத்த பற்றி நல்லா தெரியும், உன்னோட ஐடியாவும் நாலேஜும் எனக்கு தேவை, ஆனால் நான் ஃபஸ்ட்டு என்ன நினைக்கிறேன்னா ஒரு சின்ன சின்ன ரேடிங் பார்ட்டி அனுப்பலாம்னு நினைக்கிறேன், அவங்க போய் அங்கேருந்து சில ப்ரிசனர்ஸை எடுத்துகிட்டு வரட்டும், அதை வச்சு அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம அட்டாக் பண்ணலாம், ஏன்னா ஒரே அளவு பெரிய ஆர்மியை இப்போவே கொண்டு போகிறது அப்படிங்கிறது ரிஸ்க் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டு நான் ஐவார் சொல்கிறேன், உன்னோட ஐடியாவுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் ஒரே ஒரு சின்ன ஹெல்ப், அந்த ரைடிங் பார்ட்டியை நானே பர்சனலாக கூப்பிட்டு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு பிரின்ஸ் ஓலகம் ஒத்துக்கிறான். அந்த டைமில் அந்த சின்ன பையன் ஒரு பொம்மையை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கிறான். அந்த பையன் கிட்ட ஐவார் கேட்குறான், நீ ஏன் கூட ரைடிங் பார்ட்டிக்கு வரியா அப்படின்னு. அதுக்கு அந்த சின்ன பையன் அந்த பொம்மையை வச்சுட்டு பிரின்ஸ் ஓலாக் பேசுகிற மாதிரி இமிட்டேட் பண்ணுறான். இதை பார்த்தோன்னா பிரின்ஸ் ஓலாக்கு பயங்கரமாக கோவம் வருது, அந்த பொம்மையை வாங்கி கீழே போட்டு உடச்சிட்டு, நீ என்ன இமிட்டேட் பண்ணாத, நீ இங்கே கிங் கிடையாது, நான் தான் இங்கே கிங், நீ வெறும் சர்வன் தான், நான் இருக்கிறதா உனக்கு பாதுகாப்பு, ஸோ எப்போவுமே என்ன நீ கிண்டல் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அனுப்பி விடுறான். அந்த பையன் அழுதுகிட்டே ஓடி போயிடுறான். அதுக்கப்புறம் ஐவாரும் அங்கேருந்து கிளம்பி அந்த பையனை பார்த்து சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். தென் கேட்ட காட்டுறாங்க, அங்கே வெளியே பியான் இன்னும் சோகமாகவே உட்காந்துட்டு இருக்கான். அப்போ கேட்டில் மறுபடியும் ஊபேவை போய் பார்க்குறான். ஊபே கேட்டில் பார்த்து சொல்கிறான், நான் ஐஸ்லாண்ட் போனோம் அப்படின்னு நினைக்கிறேன், அங்கே போய் நீ சொன்ன அந்த ஆளை நான் பார்க்கணும், அப்படியே ஃப்ளோக்கிக்கு என்னாச்சு அப்படின்னு நான் தேடணும், நீ எப்போ ரெடியாவே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு கேட்டிலும் சரி நான் உடனே வரேன், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் வெளியே இருக்கக்கூடிய பியானை பார்த்து ஊபே பேசுகிறான், ஹிட்வர்க்கை பற்றி நீ எல்லாத்தையுமே டீல் பண்ணிட்டேன், ஆனால் லாகிரதோட மரணத்தில் என்னோட பங்கே நான் சொல்லணும், நீ இந்த கேட்டகட்டை பார்க்கறதுக்காக என்ன தான் விட்டுட்டு போனேன், நான் ஹிட்வர்க்கோட நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அவனை முதல்லே கண்ட்ரோலில் வச்சுருக்கணும், லாகிரதா இங்கே வந்தது கூட எனக்கு தெரியாது, ஸோ இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பியான் சொல்கிறான், இல்லை இது என்னோட தப்பு, நான் என்னோட அம்மா தேவைப்படுற நேரத்தில் இங்கே இருந்திருக்கணும், அதை விட்டுட்டு நான் குளோரியை தேடி அங்கே போனேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிறான். அதுக்கப்புறம் பியானும் அந்த இன்கிரீட் அப்படிங்கிற சர்வன் கேலும் தனியாக இருக்கிறதாங்க, அதை குன்கில் வந்து பாத்துறாம். அதுக்கப்புறம் ஹெரால்டோட இடத்தை காட்றாங்க, அங்க ஹெரால்ட பாக்குறதுக்காக கிங் ஓலோ போறான். அவன் வந்து கேக்குறான், உன்னோட சோல்ஜர்ஸ் எல்லாம் எங்க கிளம்புறாங்க அப்படின்னு. அது கிங் ஹெரால்ட் சொல்றான், என்னோட பார்டர்ஸை பெட்ரோல் பண்ண போறாங்க, ஏன்னா எல்லா கிங்ஸுமே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தெரியலல்ல, அதனால எல்லாரையும் நான் மானிட்டர் பண்ண அனுப்புறேன், யாராவது ஒரு ஆள் எனக்கு எதிராக பேசாங்கன்னா அவங்கள வச்சு மற்ற ஆட்களுக்கு லெசன் கத்து கொடுக்கணும் அப்படின்னு. அதுக்கு கிங் ஓலோ சொல்றான், நீ இப்படி பண்ணனா நீ கிங் ஆகினதுக்கு எந்த அர்த்தமுமே கிடையாது, யாருமே உனக்கு சப்போர்ட் பண்ணல அப்படின்னா நீ கிங் ஆனதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு. உடனே கிங் ஹெரால்ட் சொல்றான், நிறைய பேர் அவங்களோட சப்போர்ட் எனக்கு சொல்லிட்டாங்க, யாராவது ஒருவேளை சப்போர்ட் தரல அப்படின்னா அவங்கள வச்சு நான் லெசன் கத்து கொடுத்துக்குவேன். அப்ப மறுபடியும் கிங் ஓலாஃப் கேக்குறான், நீ எதுக்கு என்ன இன்னும் கொல்லாம வச்சிருக்க, என்னால உனக்கு எந்த யூஸும் கிடையாது அப்படின்னு. அதுக்கு ஹெரால்ட் சொல்றான், அது உண்மைதான், உன்னால எனக்கு எந்த யூஸும் கிடையாது, ஆனா நீ சும்மா உளறிட்டு இருப்ப, அது கேட்க எனக்கு பிடிச்சிருக்கு, அது மட்டும் இல்லாம எப்பாவது ஒரு வாட்டி நீ சென்சிபிளா பேசுவேன், அது எனக்கு தேவைப்படும், அதனாலதான் உன்னை நான் வச்சிருக்கேன். உன்னை ஓலாஃப் சொல்றான், நான் எல்லாமே அப்படிதான் பண்ணிட்டு இருப்பா இருக்கும், ஆனா ஒரு நாள் கோவத்துல உங்க எல்லாரையும் கொன்னாலும் கொன்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். தென் கேட்ட காட்டுறாங்க, பியானோ இன்கிரீட்டும் தனியாக உட்காந்துட்டு இருக்காங்க.
அப்போ குன்கில்டு பேசுகிறா, நீங்கள் ரெண்டு பேரும் என்ன சேர்ந்திருக்கீங்களான்னு பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். நீ அவளை லவ் பண்ணுறனா எனக்கு புரியுது பியான். நான் ஜெலசியாக ஃபீல் பண்ணலை. உனக்கு இந்த இன்க்ரீட்டை மேரேஜ் பண்ண தோணுதுன்னா நீ பண்ணிக்கோ. உன் அப்பா கூட ஒரு காலத்தில் ரெண்டு மேரேஜ் பண்ணுறதுக்காக கேட்டார். ஒரு கிங் ரெண்டு மேரேஜ் பண்ணுறது ஒன்றும் புதுசு இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ பியான் சொல்கிறான், என்னோட அப்பா கேட்டார், ஆனால் என்னோட அம்மா மறுத்துட்டான். அப்போ குன்கில் சொல்கிறான், நான் எப்போவுமே உன்னை லவ் பண்ணுவேன், ஆனால் முடிவு உன்னோடது, நீ கிங்காக உன்னோட முடிவை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. கிளம்பி வெளியே போகிற டைமில் சொல்கிறா, பியான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ ஒரு கிரேட்டான மேன் தான், ஆனால் உன்னோட தப்பை நீ புரிஞ்சுக்கணும், நீ அந்த அவுட்லாஸை ஃப்ரீயாக விட்டனால அவங்க தான் அந்த சிட்டியை அட்டாக் பண்ணி உன்னோட அம்மாவோட மரணத்துக்கு காரணமாக இருந்தாங்க. எவ்வளோ பெரிய கிரேட் மேனாக இருந்தாலும் தப்பு அப்படிங்கிறது எல்லாரும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். தென் கேட்டகேட்டோட வெளியே ஊபேவும் தோல்வியும் இந்த இடத்த விட்டுட்டு ஐஸ்லாண்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ பியான் வந்துட்டு கெட்டில பார்த்து சொல்றான், நீ ஒருவேளை ஃப்ளோக்கியை பத்தி பொய் சொல்லியிருந்த அப்படின்னா ஊபே கண்டுபிடிப்பான், அதுக்கப்புறம் நீ எல்லாத்தையும் டீல் பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்னு. அதுக்கு கெட்டில் பார்த்து சொல்றான், நான் எந்த பொய்யும் சொல்லல, அதை ஊபே வந்தோடனே அவனுக்கே தெரியும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஊபே வந்து பியான் கிட்ட ஃபேர்வெல் சொல்லிட்டு போறான். அப்போ அவன் போகும்போது பியான் சொல்கிறான், நமக்கு முன்னாடி வந்த எல்லாருமே இறந்துட்டாங்க, இப்போ நம்ம தான் இருக்கோம், நம்மளும் நம்மளோட ஒவ்வொரு தனி வழியை பார்த்து போய்கிட்டு இருக்கோம், நம்ம எல்லாரும் திரும்ப இங்கே சந்திப்போமான்னு தெரியாது, ஆனால் வல்காலால் நம்ம சந்திப்போம், மறுபடியும் அங்கே எங்கா எல்லாரும் திரும்ப ரீயூனியன் ஆகும் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். தென் இந்த ரஷ்யோட சின்ன ஆர்மி அப்படிங்கிறது இந்த நார்வேல இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜை அட்டாக் பண்ணுது. அங்கே இருக்கக்கூடிய எல்லாரையுமே கொண்டு குவிக்கிறாங்க, ஒரு வயசானவன் மட்டும் தப்பிக்கிறான். தென் ஊபே கேட்டில் இவங்க எல்லாம் அவங்களோட செட்டில்மெண்ட்டுக்கு வந்து சேர்றாங்க. ஊபேவை எல்லாருமே பயமாக வர வைக்கிறாங்க. ஊபே ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக உள்ளே போகிறான். அப்போ கேட்டில் மேலே பார்த்துட்டு ஓடினை பார்த்து ப்ரேயர் பண்ணுறான், ஓடி நீ என்ன பண்ணி வச்சிருக்க, இந்த வில்லேஜுக்கு இவங்களை எதுக்காக கூட்டிகிட்டு வந்தேன், இனி என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறான். அதுக்கப்புறம் கிங் ஹெரால்டோட இடத்த காட்டுறாங்க. அங்கே அந்த வில்லேஜ்லேருந்து தப்பிச்சு வந்த ஒருத்தன் அந்த ரஷ்யன்ஸோட ஃப்ளாகை எடுத்து கொண்டு வந்து கிங் ஹெரால்டு கிட்ட கொடுக்குறான். அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அந்த பெரியவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். அவங்க கோஸ்ட் மாதிரி வந்தாங்க, எல்லாரையும் கொன்று போட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இதை கேட்டோன்னா ஹெரால்ட் சிரிச்சுட்டே, இங்கே எந்த கோஸ்ட்டும் கிடையாது, அவங்களும் மனுஷங்க தான், இதை பற்றி நீ என்ன நினைக்கிற கிங் ஓலாஃப் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு கிங் ஓலாஃப் சொல்கிறான், இவங்க எல்லாம் புதுமையான ஆட்கள், இப்போ ரேடிங் பார்ட்டியாக சின்ன சின்னதாக வந்து அட்டாக் பண்ணுறாங்க, ஆனால் நெக்ஸ்ட் டைம் வரும்போது அவங்க பெரிய ஆர்மியோடு வருவாங்க, இதுதான் எல்லாத்தோட அழிவு அப்படின்னு சொல்லிட்டு வழக்கம் போல் அவன் சிரிக்க ஆரம்பிச்சிடான். இதை கேட்டோன்னா ஹெரால்டுக்கு கன்ஃபியூஷனாக யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோட் அப்படிங்கிறது முடியுது. ஸோ நீங்கள் இந்த எபிசோடை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பில் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை.